ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக் சீஸ் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு ரெண்டு கேரட், வேக வச்ச உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, உப்பு. நீங்கள் வேறு என்ன காயாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்சு. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், கருவேப்பிலை, ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது கொஞ்சம் லேசாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தோசை மாவு இருந்தாலும் பரவாயில்ல, இட்லி மாவு இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு மூணு கரண்டி போட்டு நான் இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு, மிக்ஸியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எதுவுமே தெரியல, மாவு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். நான் குட்டி குட்டி தோசையாக ஊற்ற போகிறேன். நீங்கள் பெருசாகவும் தோசை ஊற்றிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு சீஸ் போட்டுட்டு ஸ்லோவாக மூடி வச்சிடணும். இப்போது இது வேகத்துக்கு முன்னாடியே நம்ம சீஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி அதில் வச்சிடணும். அப்போ தான் வேகும்போது அது கூடிய அதெல்லாம் மெல்ட் ஆகி வேகும். இப்போ மூடிடலாம், ஏன்னா ஸ்லோவாக வேகணும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளுக்கு சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், காமிக்கிட்ட காமிக்கிறேன், நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு சுவையான அருமையான எக் சீஸ் தோசை ரெடி.